எவ்வளவு வேகமா தான் நீங்க ஓடினாலும் ஒரு ஆமையை உங்களால முந்த முடியாது. என்னடா சொல்ற, உள்ள நான் வேகமா போனா எப்படி ஒரு ஆமையை முந்த முடியாது, அது எவ்வளவு வேகமா போனாலும் எப்படி ஒரு ஆமையை முந்த முடியாது அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் வீடியோ ஜியோ பாரடாக்ஸ், அதாவது ஆச்சிலஸ் அண்ட் டார்டாய்ஸ் பாரடாக்ஸ்னு இது சொல்லுவாங்க. சோ அந்த பாரடாக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அப்லோட் பண்றோம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய வீடியோ சொல்லியிருந்தீங்க, நிறைய கண்டென்ட் நீங்க சொல்றதையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கச கசன்னு போயிட்டு இருக்கனால என்னால வந்து ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் முடியல. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம். இது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோன் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோன், ஸோ இவர் கிரியேட் பண்ண ஒரு பாரடாக்ஸ் தான் இந்த ஜியோன் பாரடாக்ஸ் அப்படின்றது. இது வந்து ஆச்சிலஸ் அண்ட் டார்டாய்ஸ் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமை, ஒரு ஆச்சிலஸ், ஒரு ஓடக்கூடிய நம்பர், ஒரு ஆமை இருக்குது அப்படிங்களேன். அந்த ஆச்சிலஸ் வந்து ஒரு பாயிண்ட் நிக்கிறாரு, ஆமை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆச்சிலஸ்ல இருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி முன்னாடி நிக்குது. ஸோ இங்க வந்து ஆச்சிலஸ், இங்க வந்து ஆமை, இங்க இருந்து இவரு இங்க டிராவல் பண்ணி போறாரு. இவரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு வந்து 10 மீட்டர் டிராவல் பண்றாரு. இந்த ஆமையோட ஸ்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர். நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் எடுக்கிறோம், நிஜமா ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர், நிஜமா ஒரு செகண்ட் 2 மீட்டர் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அசம்ஷனுக்கு தான். ஓகேவா? ஆமையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இவரு போறதுக்கு 1 செகண்ட் ஆகுமா? ஸோ இவரு ஆமையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிருக்காரு. எங்க ஆமை இருந்துச்சோ அந்த இடத்த ரீச் பண்றாரு. அப்ப அந்த ஆமை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ஸ்பீடு வந்து 1 செகண்ட் 2 மீட்டரா? ஸோ 2 மீட்டர் தள்ளி இருக்கும். இப்ப திருப்பி இவர் இங்கிருந்து இங்க போறதுக்கு 0.2 செகண்ட்ஸ் ஆகுதா? அங்கிருந்து ஆமா அந்த 0.2 செகண்ட்ஸ்ல இன்னொரு அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 0.2 செகண்ட்ஸ் இன்டூ 2 மீட்டர் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா 0.2 அப்படின்றப்ப 0.4 மீட்டர் வந்து டிராவல் பண்ணி போயிடும். ஸோ ஒரு ஆச்சிலஸ் இந்த மாதிரி எவ்வளவு போய்கிட்டே இருந்தா அதே மாதிரி கண்டினியூ ஆகி அவர் ஆமை இருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் போறப்ப ஆமா அட்லீஸ்ட் 1 புள்ளி தள்ளி 2 புள்ளி தள்ளி அந்த மாதிரி ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி தள்ளியே இருக்கும். அந்த ஆச்சிலஸ் எவ்வளவுதான் அந்த ஆமையை துரத்தினாலும் அவர் அந்த ஆமையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போறப்ப, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, அந்த ஆமை இருந்த இடத்துக்கு போறப்ப அந்த ஆமை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மைனூட்டான புள்ளியோ வந்து அவரோட கொஞ்சம் முன்னாடி தங்கிதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி செக்ஷன். சரியா? நம்ம எவ்வளவுதான் வந்து அந்த ஆச்சிலஸ் அந்த ஆமையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டிருந்தாலும் 0.001 செகண்ட்ஸா இருந்தாலும் அந்த 0.001 செகண்ட்ஸ் இன்ட்டு 2 மீட்டர் அப்படின்னு போடுறப்ப அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0.00002 இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து அந்த ஆமை அந்த பர்சனோட முன்னாடி தள்ளி இருக்கும். என்னடா இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து அவரால் முந்தவே முடியாது அப்படின்னீங்களாம். ஆமா, இந்த பாராடாக்ஸ் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஒரு ஆச்சிலஸ் வந்து ஒரு ஆமையை வந்து துரத்திட்டு போனாலும், ஸோ ஆச்சிலஸ் வந்து எப்பதான் ஆமையோட பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணாலும் அது அதுல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆச்சிலஸால வந்து ஆமையை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்றதுதான் இந்த பாராடாக்ஸ். என்னடா அது முட்டாள்தனமா இருக்கு, ஆனா கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, ஆனா அவர் சொல்றதெல்லாம் சரிதானே? என்னதான் வந்து அவர் டிராவல் பண்ணாலும் கடைசியில ஆமா வந்து அந்த துளி கொண்டாத டிஸ்டன்ஸ் முன்னாடி தள்ளியதா இருக்கும்ல, அப்ப வந்து எவ்வளவு ஸ்பீடா ஒண்ணு ஆச்சிலஸாக வந்து அந்த ஆமையை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பத்தி சிம்பிளா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றோம். இது வந்து பாயிண்டே இல்லாத ஒரு தியரி. என்னடா சொல்ற, எப்படி இவ்வளவு லாஜிக்கா தானே சொல்றாரு, இந்த பாயிண்ட் வந்து ஆமை எப்படி முன்னாடி தள்ளிதானே இருக்கும், அப்புறம் எப்படி இருந்தது லாஜிக் இல்லை அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன். நம்மளை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்றாரு, ஒரு அழகான ஒரு லாஜிக்கான ஒரு பாராடாக்ஸ் சொல்லி நம்ம எல்லாத்தையும் வந்து அழகா வந்து கன்ஃபியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட போனா இது வந்து 400 BC வந்து இந்த தியரி வந்து அவர் கிரியேட் பண்ணி சொன்னாரு. அந்த டைம்ல இருக்க எல்லா பீப்புளையும் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு வந்து கொண்டு போயிட்டாரு, குழப்பிட்டாரு. சொல்ல போனா என்னடா அப்படி பார்த்தா என்னால ஒரு ஆமையவே ரீச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஸோ யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்க தான் போக முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தை அந்த டைம்ல வந்து ரீச் பண்ணாரு. அதே மாதிரி அந்த ஐன்ஸ்டீனோட தியரி எல்லாத்தையும் வந்து பொய்ன்ற மாதிரி வந்து இவர் சொல்லி, ஏன்னா மாஸ் டைம் ஸ்பீட் இது எல்லாத்தையும் வந்து வச்சுதானே வந்து ஒரு அவர் சொன்ன வரையும் ஸ்பீடா இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்லோவா இருக்க ஆப்ஜெக்டோட முன்னாடி தங்கி போயிடும் அப்படின்றது இன்சன் சொல்லுது. ஆனா இவர் வந்து அதையும் வந்து பொய்ன்ற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணார் இல்லையா? சரிடா ரைட்டு, இது எல்லாம் இல்யூஷனாவே இருக்கட்டும். ஓ, இதுக்கு சொல்யூஷன் என்ன, அவர் என்ன சொல்ல வராரு, அது எப்படி பொய்யாகுன்றதை நீ சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வைங்களேன், கேமரால தெரியுதான் தெரியல, நான் உங்களுக்கு பக்கத்துல இருந்து காமிக்கிறேன். இந்த லைனு இதுக்கும் நடுல எத்தனை புள்ளி இருக்கு அப்படின்றத நம்ம கணிக்கிறது தான் இவர் சொல்ற பாராடாக்ஸ்னு சிம்பிளா சொல்லலாம். ஸோ இதுக்குள்ள எக்கச்சக்கமான புள்ளிகள் இருக்கும், அதுவும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய மைனூட்டான புள்ளிகளே இருக்கும். அப்படி இருக்கப்ப அதை வந்து இவர் தனித்தனியா அப்படி செப்பரேட் பண்றப்ப இங்க இருக்க ஆச்சிலஸ் இந்த ஆமையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போறப்ப இவ்வளவு கேப் இருக்கு, ஸோ இங்க போறப்ப இவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு போறப்ப இந்த லைன் முடிகிற வரையும் அதுக்கான டிஸ்டன்ஸ்க்குள்ள இவ்வளவு 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 கேப்னு இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து கேப் வந்து அதிகமா இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அப்புறம் கம்மி இன்னும் கம்மியா, அப்புறம் இன்னும் கம்மியா, போக போக அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி போறப்ப இன்னும் வரப்ப இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸ்ல டிஸ்டன்ஸே ரொம்ப மைனூட்டா இருக்கும், 0.00000001 அந்த மாதிரி மீட்டர், அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்.
அப்படி இருக்கப்ப இது ஒரு பெரிய இன்ஃபினிட்டியே வந்து ஒருத்தரால் முடிக்க முடியாது அப்படின்ற சொல்கிறாரு அவரு. ஆனால் அதுதான் கிடையாது, இவ்வளோ பெரிய இன்ஃபினிட்டி செக்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு செக்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று அப்படின்னு தான் நம்ம எடுக்கணுமே தவிர ஒரு இன்ஃபினிட்டி செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல, ஸோ திருப்பி ஒருக்க சொல்கிறேன் தெளிவாக. நம்ம ஒரு குட்டி லைன் எடுத்தாலும் அதுக்குள்ளே மறையாக வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எண்ண முடியாது, அதனால அதை இன்ஃபினிட்டின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஒரு இன்ஃபினிட்டியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதனால தான் வந்து அது இன்ஃபினிட்டி. ஆனால் இவர் ஒரு சின்ன செக்மெண்ட்டை இன்ஃபினிட்டியாக மல்டிப்ளை பண்ணி அதை இன்ஃபினிட்டியாக வந்து செப்பரேட் பண்ணுறாரு, பிரிக்கிறாரு. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், இங்கே இருக்க ஆர்ச்சிலர்ஸ் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்க 10 மீட்டர் தள்ளி வந்து ஒரு டாட்டாய்ஸ் இருக்குது, அதை ரீச் பண்ணுறப்ப அந்த டாட்டாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நவுந்து போகும், அதை ரீச் பண்ணுறப்ப இன்னும் நவுந்து போகும், ஹோ ஒரு வரப்ப வரப்ப அந்த டாட்டாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இருக்கும் அப்படின்றதையே ரொம்ப மல்டிபிளாக டிவைட் பண்ணுறாரு. சிம்பிள் தாங்க, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் முன்னாடி இருக்காரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு உங்களை கலாய்ச்சாரான் உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் டக்குன்னு துரத்த ஆரம்பிக்கிங்க, துரத்துறப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையும் நீங்கள் அவர் பின்னாடி இருப்பீங்க, அதுக்கப்புறம் அவரை ரீச் பண்ணிடுவீங்க, அதை தாண்டி போயிடுவீங்க. ஸோ அவரை ரீச் பண்ணுற வரைக்கும், அவருக்கு பின்னாடி இருக்க வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸையே அந்த அந்த ப்ராசஸையே வந்து நீங்கள் இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஒரு இப்போ நம்ம இருக்க ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவில் 960 FPSனா அதுக்கு நடுவிலேயே வந்து 960 ஃப்ரேம்ஸை வந்து ஒரு செகண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து எத்தனை செக்மெண்ட்டாக வேணாலும் பிரிக்க முடியும், இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நம்மளை வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆக்கிரும், நம்மளால முந்தவே முடியாதுன்றப்ப. ஏன்னா இது போய்கிட்டே தான் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், அது ஜீரோன்னு வரவே வராது, ஏன்னா நம்ம அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ரீச் பண்ணுறப்ப நம்ம இந்த செக்மெண்ட்ஸை இன்ஃபினிட்டியாக மல்டிப்ளை பண்ணால் இதான ஆன்சர். சிம்பிளாக சொல்லணும்னா பயப்படாதீங்க, நம்மளால் வந்து ஒரு டாட்டாய்ஸை வந்து ரீச் பண்ண முடியும், ஒரு டாட்டாய்ஸை முந்தின முடியும், நம்ம ரன்னிங் ரேஸில் டாட்டாய்ஸ்ட்டே ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் கண்டென்ட்டு, ஜஸ்ட் ஒரு சின்ன இல்யூஷனை வச்சு அந்த காலத்தில் வந்து எத்தனை பேர் வந்து குழப்பியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறோம் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னதை வச்சு, ஆனால் அந்த டைமில் சொல்லி தான் நம்ம யோசிப்போம். இந்த பேரடாக்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆன்சர் சொல்லாமல் நீங்கள் கெஸ்ட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி எப்படி நம்ம முந்த முடியும் அவங்களை கேட்டு அவங்களையும் வந்து குழப்பவைங்க, அவங்களுக்கு புரியாத டைமில் என்னடா ஆன்சர் அப்படின்றப்ப நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நமக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வியூஸ் அதனால வரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இன்னும் மேலும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது புரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ புரியாட்டி திருப்பி வந்து வீடியோ ஒன் டைம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நோட் பண்ணுறேன், ஏன்டா அப்லோட் பண்ணலன்னு கேட்காதீங்க, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நோட் பண்ணி நான் வரிசையாக அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கோச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன மாதிரி வீடியோ நின்று கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறதுனா ஹரிமகேஸ்வரன். நன்றி, வணக்கம், சப்ஸ்கிரைப் டு ஆடி 20 டாக்ஸ். டாட்டா.